இலங்கை அரசியலமைப்பின்படி கோட்டாபய ராஜபக்ச அரசு தலைவர் பதவியை ராஜினாமா செய்யும் பட்சத்தில் புதிய அரசு தலைவரை நாடாளுமன்றம் தெரிவு செய்யும் வரை ஒரு மாதத்திற்கும் குறைவான காலத்திற்கு ரணில் விக்ரமசிங்க தற்காலிக அரசு தலைவராக பதவியேற்பார். பதவிக்காலம் முடிவதற்குள் அரசு தலைவர் பதவி விலகினால் அரசியலமைப்பின் 40வது பிரிவில் குறிப்பிட்டுள்ளபடி ஒரு சிறப்பு நடைமுறை பின்பற்ற வேண்டும். இந்த நடைமுறையின்படி நாடாளுமன்றம் ஓர் அரசு தலைவரை தெரிவு செய்ய வேண்டும். அரசு தலைவர் பதவியை ராஜினாமா செய்தால் அவர் ராஜினாமா செய்த 3 நாட்களுக்குள் நாடாளுமன்றத்தை கூட்ட வேண்டும். நாடாளுமன்றம் கூட்டப்பட்ட பின் அரசு தலைவரின் ராஜினாமா குறித்து நாடாளுமன்றத்தின் செயலாளர் நாயகம் நாடாளுமன்றத்திற்கு தெரிவிக்க வேண்டும். அத்துடன் வெற்றிடமாக உள்ள அரசு தலைவர் பதவிக்கான வேட்பு மனுக்களை பெறுவதற்கான திகதியை நிர்ணயிக்க வேண்டும். ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டுமே அரசு தலைவர் பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்டால் அந்த நபர் அந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதாக செயலாளர் நாயகத்தால் அறிவிக்கப்படுவார். ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் பரிந்துரைக்கப்பட்டால் ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு அறுதி பெரும்பான்மை வாக்குகளால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்.